ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் ஸ்கெடியூல் 4 சிலபஸ்க்கு உண்டான போயம் அண்ட் ப்ரோஸ் ஒரு ஓவர்வியூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கெடியூல் 4க்கு வந்து உங்களுக்கு ரெண்டு போயம் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து திங்க் ஆஃப் பியூட்டி, இன்னொன்று வந்து லெசன் இன் லைஃப் அப்படின்ட்டு ரெண்டு போயம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ப்ரோஸ் வந்து கொடுத்துருப்பேன். ரெண்டுமே வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்க ரெண்டு ப்ரோஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து சப்ளிமெண்ட்ரி, இன்னொன்று வந்து ப்ரோஸ். ஓகேங்களா? சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் அ பெயின் கில்லர். அண்டு லாஸ்ட் இன்னொரு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சர் சிவி ராமனுடைய ஒரு எஸ்ஏ. ஆக்சுவலி அது கதை கிடையாது, ஒரு எஸ்ஏ மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, வாட்டர் த எக்ஸிலர் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு தான் வந்து எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு, வாட்டர் தி எலிக்சர் ஆஃப் லைஃப், சார் சிவி ராமனுடைய ஒரு எஸ்ஏ. ஓகே, இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் போயிடலாம். அ திங் ஆஃப் பியூட்டி. ஸோ இந்த திங் ஆஃப் பியூட்டியை வந்து எழுதுனது யார், போயிட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் கீட்ஸ். ஜான் கீட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம், போயட் பற்றி பார்த்துடலாம். ஜான் கீட்ஸ் வந்து 1795 to 1821 living period. He was a British romantic poet. Okay, although trained to be a surgeon, Keats decided to devote himself wholly to poetry. அவர் ஒரு டாக்டர், பட் ஸ்டில் ஹி வாண்ட்ஸ் டு பி ஆஸ் அ போயட்ரி. ஓகேங்களா? கீட்ஸ் சீக்ரெட் இஸ் பவர் டு ஸ்வே அண்ட் டிலைட் த ரீடர்ஸ் lies primarily in his gift for perceiving the world and living its moods and aspiration in the term of language. A thing of beauty is a excerpt from his poem Endymion, a romantic poetic romance. The poem is based on the Greek legend in which Endymion, a beautiful young shepherd and poet who lived on a Mount Latmus, had a vision of Cynthia, the moon goddess. The enchanted youth resolved the seeker out and so wandered away through the forest and down under the sea. ஸோ இவர் ஒரு ரொமான்டிக் போயட்டுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அவரோட போயம் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா ரீடர்ஸ்க்கு வந்து ரொம்ப டிலைட்ஃபுல்லாக இருக்குமா படிக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? இந்த பர்டிகுலராக திங் ஆஃப் பியூட்டி வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா எண்டிமியோன் அ போயட்டிக் ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு போயம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு பாட்டு தான் அந்த திங் ஆஃப் பியூட்டி. ஓகேங்களா? ஸோ அதை அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு நம்ம போயம் உள்ளே போயிடலாம். அ திங் ஆஃப் பியூட்டி. ஸோ இந்த பர்டிகுலர் போயம் வந்து எதை பற்றி சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் பற்றி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, இயற்கை பற்றி அவர் வந்து ரொம்ப சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர். இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ், இட் வில் நெவர் பாஸ் இன் டு நத்திங்னஸ் பட் வில் கீப் அ போவர் குவைட் ஃபார் அஸ் அண்ட் அ ஸ்லீப் ஆஃப் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் குவைட் ப்ரீத்திங் தேர்ஃபோர் ஆன் எவ்ரி மாரோ ஆர் வி வ்ரெத்திங் அ ஃப்ளவரி பேண்ட் டு பைண்ட் அஸ் டு த அர்த். சம் ஷேப் ஆஃப் பியூட்டி மூவ்ஸ் அவே த பால் ஃப்ரம் அர் டாக் ஸ்பிரிட் சச் த சன் மூன் ட்ரீ ஓல்ட் and young sprouting a shady boon for simple sheep such as daffodils with the green world they live in the clear rills that for themselves a cooling convert make a giant the hot season the mid forest break rich with the sprinkling of fair mask rose blooms an endless fountain of immortal drink pouring unto us from the heavenless brink. ஸோ இது வந்து டோட்டல் இந்த போயம் வந்து எதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்கன்னா நேச்சர், அதாவது இயற்கை பற்றி தான் வந்து சொன்னதே. ஓகேங்களா? அ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர். ஸோ ஒரு இயற்கை வந்து அழகே வந்து அதுவே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், அதுவே நமக்கு வந்து லவ்லினஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? வேறு எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. அந்த அந்த இயற்கையோட அழகை பார்த்தாலே நமக்கு என்ன ஆகிடும்னா நமக்கு வந்து நம்மளை அறியாமலே வந்து நமக்கு என்ன ஆகும்னா லவ்லினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ மரங்கள்லாம் சூழ்ந்திருக்கும் போது அந்த நிழல் இருக்கும் தெரியுமா, அது ஒன்றே போதும் நம்ம வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவோம், நல்ல உறக்கம் கிடைக்கும். அந்த மரத்தில் கிடைக்கிற அந்த காற்று
அதுவே வந்து நமக்கு வந்து அந்த நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். அதில் கவர் பண்ணியிருக்க அந்த ஃப்ளவர், அந்த நம்ம ஏர்த்து கவர் பண்ணியிருக்க அந்த ஃப்ளவர்ஸ், அது எல்லாமே வந்து ஒரு பியூட்டி தான். ஓகேங்களா? நம்மக்கிட்ட நெருங்கக்கூடிய எல்லா என்ன சொல்கிறது, இந்த டார்க் ஸ்பிரிட் அப்படின்றது வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா விதமான ஒரு கெட்ட சக்தி எல்லாமே வந்து நம்மளை எது வந்து காப்பாற்றணும், இயற்கை வந்து காப்பாற்றிடும். என்னென்ன அப்படின்னு பாருங்கண்ணே, சன் மூன், அதாவது சூரியன் நிலா, இது எல்லாமே வந்து ஒரு இயற்கை தான். ஓகேவா? இது எல்லாமே வந்து என்ன, எங்கே நம்ம ஏர்த்தில் வந்து பறந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கெட்ட இதுலேருந்து நம்மளை காப்பாற்றிடும். ஸோ இது நம்ம வேர்ல்டே வந்து எதில் தான் கவர் ஆயிருக்கு, வித் த க்ரீன் வேர்ல்ட் தே லிவ் இன். ஸோ இது ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி கூட, ஓகேங்களா, சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி கூட அது வந்து இயற்கை தான், இயற்கையோடு அது இது பண்ணும்போது அதுவுமே வந்து என்ன சொல்கிறாங்க, இயற்கையோடு ஒத்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு நல்ல சம்மர் சீசனில், ஓகேங்களா, இந்த இயற்கையான ஒரு சூழ்நிலை இங்கே அமையும் போது அது கூட என்னவாமா தெரியுமானா, ஒரு பனி அடர்ந்த ஒரு குளிர்ச்சி பகுதியாக, ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சுற்றி இருக்க அந்த இயற்கை காட்டை சுற்றி இருக்க அந்த ரோஸ் ஃப்ளவர்ஸ், அந்த ஃப்ளவர்ஸோடைய ஸ்மெல், இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க, நம்மளோட வந்து ஹாப்பினஸ் தான் நமக்கு தரும். அண்ட் எண்ட்லெஸ் ஃபவுண்டெயின் ஆஃப் இம்மார்ட்டல் ட்ரிங்க் போரிங் அன்டு அஸ் ஃப்ரம் த ஹெவன்ஸ் பிரிங்க். ஸோ என்ன சொல்கிற, சொர்க்கத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இது மாதிரி நமக்கு இருக்கும் இந்த இயற்கையான ஒரு சூழல் அப்படின்ற மாதிரி இயற்கை பற்றின ஃபுல்லாகவே இதில் சொல்லியிருக்காங்க, அ திங் ஆஃப் பியூட்டி. சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம க்ளாசரி பார்த்துக்கணும். போவர்னால் வந்து ஷெல்டர் அண்டர் த ஷேட் ஆஃப் ரைஸ், பிரெத்திங்னா கவர், பால்னாலும் கவரிங், ரில்ஸ்னால் கிளியர் ஸ்ட்ரீம், ஸ்ப்ரிங்க்லிங்னா ஃபாலிங் இன் ரெயின் ட்ராப்ஸ். ஓகேங்களா? ஸோ புக் பேக் பார்த்துடலாம். அக்கார்டிங் டு போயட், எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர். நெக்ஸ்ட்டு, பியூட்டிஃபுல் திங்ஸ் நெவர் பாஸ் இன் டு நத்திங்னஸ் மீன்ஸ் தட் தே என் ஆன்சர் தே நெவர் ஃபேட் அவே. ஓகேங்களா? வில் கீப் அ போயர் குவைட் ஃபார் அஸ் மீன்ஸ் அப்படின்னா இட் வில் கிவ்ஸ் அஸ் பீஸ் அண்ட் காம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஃபார் ஆஃப் ஆல் தி அன்ஹெல்தி மீன்ஸ்னா சஃபரிங். ஓகேங்களா? த சன் மூன் ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங் அதர் திங்ஸ் தட் என்னது ரிமூவ் த பால் ஆஃப் க்ளூம் ஃப்ரம் அவர் லைஃப். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இங்கே அலிட்ரேஷன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம், சேம் கான்சனன்ட் லெட்டர் சிமிலர் சவுண்ட் தான் அலிட்ரேஷன். வைல்டு, விங்டு, க்யூரியஸ் கிளாக், ஸ்பிளெண்டட் ஸ்காலர், இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இமேஜரினா வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கிற, நம்ம படிக்கும்போதே நம்ம அந்த காட்சி வந்து நம்ம கண்ணுக்கு வர்றது தான் இமேஜினரி. ஸோ இது வந்து ஃபைவ் சென்சஸை யூஸ் பண்ணி அந்த இமேஜஸ் வந்து வரும். சைட், ஹியரிங், டச், டேஸ்ட், ஸ்மெல். ஸோ அந்த ஃபைவ் சென்சஸ் வச்சு தான் வந்து இந்த இமேஜரி வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் டார்க் அண்ட் க்ளவுடி இன் த வூட்ஸ், த பாய்ஸ் வேர் ஸ்க்ரீமிங் அண்ட் ஷவுட்டிங், த மவுண்டெயின் வாஸ் ஸ்வீப்பிங் அண்ட் ஸ்பிட்டிங், அதுக்கப்புறமா சாஸ் வாஸ் ஸ்வீட் அண்ட் சார், இதெல்லாம் வந்து இமேஜரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போயமுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு போயம் பார்த்தீங்கன்னா லெசன் இன் லைஃப். ஓகேங்களா? இந்த போயம் எழுதுனது வந்து பிரிகேட் பிரையண்ட் அண்ட் டேனியல் ஹோ. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லக்கூடிய ஒரு போயம் தான் வந்து லெசன் இன் லைஃப். ரொம்ப ரொம்ப ஈஸியான போயம், ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கக்கூடிய ஒரு போயம். ஒரு ஃப்ரெண்டு வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இட்ஸ் லைக் அ பிளான்டிங் அ ஃப்ளவர். ஸோ ஒரு ஒரு பூ வந்து நம்ம வந்து பிளான்டிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி தான் வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டு. ஓகேங்களா? நம்ம அவங்கக்கிட்ட வந்து லவ் அண்ட் கைண்ட்னஸ் வந்து நம்ம காமிச்சோம் அப்படின்னா ஒன் டே இட் வில் ப்ளூம், ஒரு நாள் அது அழகாக பூக்கும். அதே நம்ம பூக்கள் நம்ம நட்டு வைக்கும்போது, ஒரு செடியை நட்டு வைக்கும்போது அழகாக நம்ம தண்ணி ஊற்றி அதுக்கு அழகான சன்லைட் அது எல்லாமே கொடுக்கும்போது அது அழகாக நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு பூக்கள் கொடுக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான், நமக்கு வந்து அவங்கக்கிட்ட அன்பு பாசத்தை நம்ம காமிக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அவங்க நமக்கு வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருப்பாங்க.
லெட்ஸ் பி அவேர் ஆஸ் வி வாக் ஆன் திஸ் பிளானட் ஈவன் த டைனியஸ்ட் கிரியேஷர் நீட்ஸ் ரூம். ஸோ இந்த உலகத்தில் இருக்க சின்ன உயிரினங்களுக்கு கூட ஒரு சின்ன இடம் தேவைப்படும், சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம லைஃப் அப்படின்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கை பாடம்ன்றது வந்து சிம்பிள் கிடையாது. அது வந்து எல்லாருக்குமே வந்து அது வந்து சும்மா ஃப்ரீயாகவும் கொடுத்துட முடியாது. எல்லா பொருட்களுக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்னாலுமே அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைப்படும், தேங்க்யூ அப்படின்ற ஒரு வேர்டு தேவைப்படுது. நம்ம ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறோம், அவங்கக்கிட்ட நமக்கு என்ன கிடைக்கிது, தேங்க்யூ. ஸோ ஈவன் அ ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டிசர்வ்ஸ் தேங்க்யூ. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட், ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. ஸோ ஒரு ஃப்ரெண்ட் வந்து நான் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், நீ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நான் உன்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கேன், நீ என்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதலோடு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பெஸ்ட் அப்படின்றாங்க. ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட். வென் யூ ஆர் ஃபர்கட்டன் இட் மேக்ஸ் யூ ஃபீல் சேட். நோ தட் யூ மேட்டர், யூ மேக் அ டிஃப்ரென்ஸ். லெட் நோ ஒன் ஷேம் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். இங்கே எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு விதத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் தான். உனியும் ஒருத்தரை மறந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக சோகமாக இருப்பாங்க. நீ மறக்கிறதுக்கும் அவங்கள பற்றி நினைக்காமல் இருக்கிறதுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீ ரொம்ப சோகமாக இருக்கும்போது உன்னை பற்றி அவங்க நினைக்கல அப்படின்றபோது அது வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய அவமானமாகவும் இருக்கும், ரொம்ப பேடாகவுமே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, சரிங்களா? லெட் நோ ஒன் ஷேம் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். ஓகே, ஸோ திருப்பியும் அதே வேர்ட் தான் வருது, லெசன் இன் லைஃப் ஆரன்ட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள். Nothing you are given will come for free. Even a smallest of gifts deserve thank you. I respect you, respect. I think of you, think of me. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதோடைய க்ளாசரி பார்த்துடலாம். கைண்ட்னஸ் ஹம்பிள், ப்ளூம் கம்மிங் டு, டைனியஸ்ட் ஸ்மாலஸ்ட், ஃபர்கெட்டன் அவுட் ஆஃப் மைண்ட், டிசர்வ் பி குவாலிஃபைட் ஃபார். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரெண்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பற்றி கொடுத்துருப்பாங்க, சிமிலி அண்ட் மெட்டாஃபர். ஆல்ரெடி வந்து நம்ம அந்த சிமிலினா என்ன, மெட்டாஃபர்னா என்னன்னு தெரியும். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம். ஆஸ் பிளைண்ட் ஆஸ் அ, அதாவது ஆஸ் லைக்கு வந்ததுன்னா ஒரு ரெண்டு அன்லைக் திங்ஸை கம்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ண வேர்டு தான் சிமிலி, ஆஸ் லைக் அப்படிலாம் வரும். இதுவும் அன்லைக் திங் கம்பேர் பண்ணுறது தான், பட் வி டோன்ட் யூஸ் என்னது லைக் ஆஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், சரிங்களா? My father was boiling mad. She is the apple of my eye. Your brain is a computer. Her voice is music to his ears. அதுக்கப்புறமா the given task was so breezy. இது எல்லாமே வந்து மெட்டாஃபர் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸசைஸ் போயிடலாம். ஸோ விச் ஆஃப் தி கிவன் ஆப்ஷன் இஸ் அ மெட்டாஃபர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் பேர்ல் ஆஃப் விஸ்டம், இதுதான் வந்து மெட்டாஃபர். இங்கேயும் பாருங்கள், லைக்கு லைக்கு ஆஸ் இது எல்லாமே வந்து சிமிலி. ஓகேங்களா? இது மட்டும்தான் மெட்டாஃபர். ஓகே, வாட் டஸ் த வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ் மீன், ஸ்டேஜ் வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ் அப்படின்றது வந்து மெட்டாஃபர். ஓகேங்களா? ஐடென்டிஃபை த மெட்டாஃபர் இன் த சென்டென்ஸ். அர் ஹேர் இஸ் ஆல்வேஸ் அ ரேட்ஸ் நெஸ்ட் இன் த மார்னிங். இதில் எது மெட்டாஃபர் அப்படின்னா ரேட்ஸ் நெஸ்ட் அப்படின்றது தான் வந்து என்னது மெட்டாஃபர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடர், த கேட் அண்ட் த பெயின் கில்லர். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நாவல்லருந்து எடுத்திருக்காங்க, ஒரு நாவல்லருந்து. அந்த நாவல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். இது எழுதினர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க் டவைன். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் அந்த ஒரு சின்ன ஸ்மால் போர்ஷன், ஓகேங்களா, இந்த எபிசோட் வந்து கேட் அண்ட் த பெயின் கில்லர். இந்த பர்டிகுலர் நாவல் வந்து அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் வந்து இந்த நாவல் பற்றி சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு யங் பாய் இருப்பான், அவன் பேர் தான் வந்து டாம் சாயர். அவன் வளர்ந்துட்டுருக்க இடம் வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். எந்த இடம் ரிவர் க்ராஸ் பண்ணி அந்த இடம் இருக்குன்னா மிஸ்ஸிசிப்பி ரிவர். ஓகேங்களா? இந்த டாம் சாயர் அப்படின்றது வந்து அந்த பையன் வந்து ஆண்ட் பாலி அண்ட் அவனுடைய பிரதர் சித்து கூட வளர்கிறாங்க, சரிங்களா? அவன் வந்து ரொம்ப துருத்துருப்பான ஒரு பையன், அதே மாதிரி ரொம்ப கிளவர். ஒரு தப்பு செஞ்சால் கூட அதுலேருந்து எப்படி வந்து வெளியில் வந்துரு பனிஷ்மெண்ட் இல்லாமல் வெளியில் வர முடியும் அப்படின்ட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும்.
அவனுக்கு ஸ்கூல் அப்படின்னாலே வந்து ரொம்ப பிடிக்காத ஒரு இடம். பட் அவங்க பெக்கி தக்ஷர் அப்படின்ட்டு ஒரு ஸ்கூலில் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அந்த ஸ்கூலில் வந்ததுக்கப்புறமா ஹீ லைக்ஸ் டு கோ டு ஸ்கூல். அதுவுமே கொஞ்ச நாள் தான் நிலச்சிது அந்த சந்தோஷமும், பிகாஸ் அவங்க ரொம்ப ஷீ வாஸ் வெரி இல், அதனால் அவங்க ஸ்கூலுக்கு வரல, உடம்பு சரியாததுனால ஸ்கூலுக்கு வரல. அதனால் அவனுக்கும் வந்து ஸ்கூலுக்கு போக ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால் அவன் என்ன முடிவு பண்ணான்னா, நம்ம வந்து பைரேட்டாக மாறிடலாம். பைரேட்னால் இந்த ஷிப்பில் கடத்தல் அந்த இதுக்கு, ஓகேங்களா, அந்த ஷிப்பில் கடத்துறதுக்காக பொருள்லாம் கடத்துவாங்க, அதுதான் பைரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடு அவன் போகிறான். ஜோ ஹேப்பர் அண்ட் ஹக் அப்படின்ற ஒரு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடு அவனும் வந்து போயிடுறான். அங்கே ஊரில் இருக்கவங்களாம் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுடைய ஃபனரலுக்கு வந்து அவங்களே வராங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அப்படின்றது வந்து இந்த ஒரு எபிசோடு, இந்த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயருடைய ஒரு எபிசோட் தான் இந்த கேட் அண்ட் த பெயின் கில்லர். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் லெசனில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஆண்ட் பாலி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பையன் வந்து டாம் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு பெக்கி தச்சர் வந்து ஸ்கூல் விட்டு நின்னதுனால அவனுக்கு ஸ்கூல் போகவே பிடிக்காது, அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவான். அவனும் எப்படி எப்படியோ வந்து என்னென்னமோ முயற்சி பண்ணுவான், இது ஒர்க்லாம் பண்ணி பார்ப்பான், எதுக்குமே அவனுக்கு வந்து மைண்டே போகாது, ரொம்ப டிஸ்டர்பாகவே இருப்பான். ஆண்ட் போலி வந்து ரொம்ப கன்சர்னாக வந்து அவனுக்கு நிறைய வந்து மெடிசின்ஸ்லாம் கொடுத்தாங்க, நிறைய விதமான மெடிசின்ஸ்லாம் அவங்களே கையிலேயே தயாரித்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னென்னமோ பண்ணுவாங்க, அவ அந்த பெயின் கில்லர் மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை கொடுப்பாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி எது ஏதாச்சும் பண்ணி அவனை வந்து அதிலேருந்து கொண்டுட்டு வரணும், வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க இந்த ஆண்ட் போலி. அப்பயும் வந்து அவனுக்கு வந்து அதிலேருந்து வெளியில் வர முடியல. இன்னமும் வந்து அவன் டிப்ரெஷனில் தான் போயிட்டுருந்தான், இந்த மெடிசன்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு. ஸோ ஒரு நாள் வந்து அவன் என்ன நினச்சான்னா, ஓகே நம்ம வந்து சந்தோஷமாக வாங்கி சாப்பிடலாம். அப்போ வந்து ஆண்ட் போலி வந்து நம்மளை வந்து ஐயோ இவனே சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இது பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் திங்க் பண்ணி அவன் வந்து சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து ஆண்ட் போலி வந்து, ஸோ அவனே சாப்பிட்றான்ல, அவன் நம்ம போய் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வேணாம், அவனே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஒரு ஆனால் அவன் வந்து சாப்பிட மாட்டான், அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, ஒரு ரூமில் இருக்க அந்த கிராக்கில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பான் அந்த மெடிசன்லாம், ஓகேவா. ஸோ அது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த கிராக்கில் போட்டு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவங்க ஆண்ட் போலிக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிட்டு இது என்னடா இது இப்படி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்படுவாங்க, இது என்ன இது நீ தான் வந்து இது பண்ணியா அப்படின்ட்டு. ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான், அவன் வளர்த்துட்ருக்க ஒரு கேட் பேர் தான் பீட்டர், அந்த பீட்டருக்கு வந்து இந்த பெயின் கில்லரை வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவன் ட்ரை பண்ணுவான். ஸோ அந்த பீட்டர் வந்து அவன் கேட்கும், நீ மட்டும் என்ன சாப்பிட்டுட்ருக்கியே எனக்கும் கொடு அப்படின்ட்டு. அவன் சொல்லுவான், கண்டிப்பாக உனக்கு வேணுமா, உனக்கு வேணும்னா நீ வந்து உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, இல்லை இல்லை எனக்கு கண்டிப்பாக வேணும் அந்த பீட்டர் சொல்லும். சரின்னு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அந்த பெயின் கில்லர் வந்து கொடுப்பான். அதை சாப்பிட்டோன்னே அது இங்கே அப்படி ஓடி 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 அப்படியே ஜம்ப் பண்ணி வீடியே வந்து ரெண்டாக ஆக்கி விட்டுடும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஆண்ட் போலி வந்து என்ன இப்படி பண்ணுது இந்த கேட்டு அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து அவன் சொல்லுவான், இந்த மாதிரி பெயின் கில்லர் வந்து அது சாப்பிட்டுச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து ஒரு விஷயம் வந்து ஆண்ட் போலிக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து நமக்கு டாம் கிட்ட அந்த இதுவை வந்து நம்ம கொடுத்தோம், ஆனால் அவனுக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவனும் ஒரு கிரியேச்சர் தானே, இந்த குட்டி கிரியேச்சருக்கே வந்து இந்த மாதிரி அதை எஃபெக்ட் பண்ணும்போது, டாம் அப்படின்ற ஒரு பையன் அவனுக்கு இதை கொடுக்குறோமே இது அவனுக்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்து அவங்க இந்த ஸ்டோரியில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் ஒரு இது, அவ்வளோதான் இந்த ஸ்டோரி, அவ்வளோதான் இது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ, ஓகே. அந்த எஸ்ஏ வந்து சர் சி வி ராமனுடைய எஸ்ஏ, ஓகே.
அது வந்து வாட்டர் பற்றி, வாட்டர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய பிளானெட்டுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், வாட்டர் இல்லைனா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எஸ்ஏ மாதிரி எழுதியிருப்பார். அது எப்படி வந்து நம்ம பாதுகாத்துக்கணும், எப்படி நம்ம ரெயின் வாட்டர் வந்து நம்ம சேவ் பண்ணணும், சாயில் எரோஷன் வராமல் எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும், மண்ணரிப்பு இல்லாமல் எப்படி வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும், இது எல்லாமே வந்து இந்த வாட்டர் பற்றி ஒரு பெரிய ப்ரீஃப் எஸ்ஏ மாதிரி வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கதை கிடையாது, இட்ஸ் அன் எஸ்ஏ. ஓகே, ஒரு வாட்டி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எப்படி எப்படிலாம் வந்து நம்ம வாட்டரை வந்து நம்ம சேமிக்கிறது, எது ரொம்ப எசென்ஷியலாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது வாட்டர் தான் அப்படின்ட்டு ஒரு ப்ரீஃப் எஸ்ஏ மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்கெடியூல் தான், ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அடுத்து இந்த ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் படிங்க, படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.